ஹாய், வணக்கம். நான் உங்கள் வேல் சுபயோகம் வேல்முருகன். தனி மனித இடைவெளியை கடைபிடியுங்கள். எங்கு சென்றாலும் முகக்கவசம் அணியுங்கள். கை கால் முகங்களை நன்றாக கழுவுங்கள். அரசு அறிவுறுத்தினபடி கொரோனா தடுப்பூசியை அனைவரும் போட்டுக்கொள்ளுங்கள். போட்டுக்கொண்டு தங்களையும் தங்கள் குடும்பத்தாரையும் காத்துக்கொள்ளுங்கள். கொரோனா முற்றிலும் இல்லாத மாநிலமாக்குவோம். கொரோனாவை ஒழிப்போம். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கானை அழுத்துங்கள். சொந்த பந்தங்களுக்கு பகிருங்கள். கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்கள். சேனல் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். கோடை காலம் நெருங்குகிறது. மக்கள் குளிர் பிரதேசங்களை நோக்கி படையெடுக்க தொடங்குவார்கள். ஊட்டி செல்வார்கள். பூங்காக்களையும் தேயிலை தோட்டங்களையும் சிகரங்களையும் பார்த்துவிட்டு கொஞ்சம் குளிரையும் அனுபவித்து விட்டு ஊர் திரும்பி விடுவார்கள். இந்த இடங்களை மட்டும்தான் நீலகிரியா? நீலகிரியில் பார்க்க வேண்டிய அனுபவிக்க வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்கின்றது. அப்படி ஒரு ஊர்தான் மசினக்குடி. மலைகள் அருவிகள் கொஞ்சம் ஆபத்து. மனதை மயக்கும் மசினக்குடி, மனதை மயக்கும் ஊர். இந்த ஊருக்கு செல்லும் சாலையே நம்மை மிரள வைக்கும். உதகையிலிருந்து 7வது கிலோமீட்டரில் தலைகுந்தா என்ற இடம் வரும். இங்கிருந்து கல்லடிக்கு சாலை பிரிந்து செல்கின்றது. இதனை கல்லட்டி பாதை என்பார்கள். சிறிய ரக பேருந்துகளில் மட்டுமே இந்த சாலையில் செல்ல முடியும். பெரிய பேருந்துகளால் ஏற முடியாது. சாலை அவ்வளவு செங்குத்தாக இருக்கும். முதலில் கல்லட்டி மலைப்பாதையை பற்றி சொல்லிவிடுகின்றேன். மிகவும் அபாயகரமான 36 ஊசி வளைவுகளை கொண்ட பாதை. அதனால் முதல் அல்லது 2வது கியரில் மட்டுமே வாகனங்களை இயக்க முடியும். முடிந்தவரை பிரேக் பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள். அடிக்கடி பிரேக் பயன்படுத்துவதால் பிரேக் ட்ரம் சூடாகி முக்கிய கட்டத்தில் பிரேக் ஃபெயிலியர் ஆகிவிட வாய்ப்பு உண்டு. அப்படி ஒரு அபாயகரமான திருப்பம் இந்த சாலையில் இருக்கவும் செய்கிறது. அது பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். சாலையில் முதலில் கல்லட்டி செக் போஸ்ட் வரும். இங்கு ஒரு அருவி இருக்கிறது. கல்லட்டி அருவியே கல்லட்டி அருவி என்று பெயர். குளிப்பதற்கு ஏற்றதல்ல கல்லட்டி மட்டுமல்ல நீலகிரியை பொறுத்தவரை எந்த அருவியும் குளிப்பதற்கு ஏற்றதல்ல. மனதை மயக்கும், மயக்கி எழுக்கும். மயக்கி விடாமல் இருந்தால் உடலுக்கு சேதாரமில்லை. அருவிகளை ரசிப்பதோடு நிறுத்தி கொள்ளுங்கள். இரவு 7 மணிக்கு மேல் இப்பாதையில் தனியார் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. 6 மணிக்குள் வனத்துறை செக் போஸ்டை கடந்து விட வேண்டும். இரவு நேரத்தில் இந்த பாதையில் செல்பவர்கள் அதிக கவனத்துடனும் வாகனம் ஓட்ட வேண்டும். சாலையில் யானைகள் என்றால் பயந்து விட வேண்டாம். ஹெல்மெட்டை அணைத்து விட்டு டிம் விளக்கை போட்டுவிட்டு அமைதியாக வாகனத்துக்குள் அமர்ந்து கொள்ளுங்கள். ஒலி எழுப்ப வேண்டாம். அவற்றை விரட்டவும் முயற்சிக்க வேண்டாம். யானைகளின் அருகில் வாகனத்தை செலுத்தி இவையோடு ஏற்படுத்தாதீர்கள். யானையின் கவனம் உங்கள் மீது திரும்பாத வரை உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சிறிது நேரத்தில் அவைகள் சாலையை விட்டு விலகி போய்விடும். இந்த பாதையில் புதிதாக வரும் டிரைவர்கள் யானை வாகனத்தை நோக்கி வந்தால் பதற்றத்தில் கேரை கண்டபடி போட்டு வண்டியை ஆஃப் செய்வது விடுவார்கள். யானைகள் உங்கள் வாகனம் நோக்கி வந்தாலும் பதறாமல் இருங்கள். இறங்கி ஓட முயற்சிக்க வேண்டாம். வாகனத்துக்குள் இருங்கள். வரைதான் இருக்கும் வரைதான் உங்களுக்கு பாதுகாப்பு. இந்த பாதையில் கிட்டத்தட்ட 20 ஊசி வளைவுகள் கடந்த பிறகு சமதளத்துக்கு வந்துவிட்டது போன்ற ஒரு உணர்வு வரும். உண்மையிலேயே அது சமதளம் அல்ல, அதல்ல பாதாளமான பகுதி. பார்வைக்கு தெரியாது. புதிதாக வரும் வெளியூர் வாகன ஓட்டிகளுக்கு இந்த இடத்தின் அபாயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. சமதளத்தை பார்த்தவுடன் 4வது தட்டுவார்கள். வாகனம் வேகனம் பிடிக்கும். சற்றென்று வலப்புறத்தில் ஒரு திருப்பம் வரும். அந்த திருப்பம் கண்ணுக்கு தெரியாது. திடீரென்று திருப்பம் தெரிய வர பிரேக் போட முயர்வார்கள். ஏற்கனவே திருப்பங்களில் ஏர் வராமல் தொடர்ந்து பிரேக் பிடித்து வந்திருப்பதால் அபாயகரமான இந்த திருப்பத்தில் பிரேக் ட்ரம் சூடாகி பிரேக் ஃபெயிலியர் ஆகிவிடும். சாலையில் உடைத்து கொண்டு வாகனம் பள்ளத்தில் உள்ள வாய்ப்புள்ளது அதிகம். அதனால் 36 ஊசி வளைவுகள் வரை 2வது கியரிலேயே வாகனத்தை ஓட்டுங்கள். முடிந்தவரை கியரில் சென்று பிரேக் அளவோடு பயன்படுத்தி வளைவுகளை திருப்புங்கள். சமதள பகுதி வந்ததும் எங்கு நோக்கினாலும் பசுமை நிறைந்த காடுகள் இருக்கும். வாகனத்தை விட்டு காட்டுக்குள் காலாரம் நடக்க தோன்றும். மனம் விரும்பினால் சாலையில் வாகனத்தை நிறுத்திவிட்டு காட்டின் அழகை ரசியுங்கள். காட்டுக்குள் நுழைய முயற்சிக்க வேண்டாம். சிகரெட் பிடிக்க வேண்டாம். ஏப்ரல் மாதங்களில் எளிதாக வாகனத்தை பற்றிவிடும். கண் குளிர குளிர காடுகளிடையே மேலும் 10 கிலோமீட்டர் பயணித்தால் அழகிய மசினக்குடி வந்துவிடும். சுற்றிலும் பசுமை நிறைந்த சிறிய கிராமம் மாயார் நீர்வீழ்ச்சி 10 கிலோமீட்டர் தொலைவு உள்ளது. இதுவும் பார்க்க மட்டுமே, அருவியில் கூட இல்லை. நீங்கள் போக முடியாது. சிங்கார மின் நிலையம் இங்கிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது.
மசினக்குடி அறையில் உள்ள பொக்காபுரம் மாரியம்மன் கோயிலில் விசேஷம். நீலகிரி மக்களின் முக்கிய திருவிழா. மசினக்குடியை சுற்றி வனப்பகுதியில் ஏராளமான ரிசார்ட்டுகள் உள்ளன. மரத்தின் மேல் வீடுகள் இருக்கின்றன. அதில் தங்குவது புதிதாக அனுபவமாக இருக்கும். இரவு நேரத்தில் கீழே யானைகள் பிளிரும் சத்தம் மிளிர வைக்கும். மிகவும் அமைதியாக காணப்படும் வனப்பகுதி இது. ஆங்காங்கே சிறிய ஆறுகள் ஓடும். அதில் குளியல் போடலாம். குளிர்ந்த நீர் உடலுக்கு செல்லென்று இருக்கும். எல்லாவற்றும் எல்லா வகையான உணவுகளும் கிடைக்கும். இரவு நேரத்தில் ஜங்கில் ரைடுக்கு சிலர் அழைத்து செல்வார்கள். நிச்சயம் அது புது அனுபவம். மசினக்குடியில் எந்த இடத்திலும் காட்டுக்குள் தனியாக நடந்து செல்ல வேண்டாம். யானை தாக்கும் அபாயம் அதிகம். இயற்கையின் அழகை இயற்கையோடு இணைந்து மட்டும் ரசிக்க முயலுங்கள். அதுதான் வனத்துக்கும் உங்களுக்கும் நல்லது. மசினக்குடியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் மைசூர் பாதை சென்றால் உலக புகழ்பெற்ற முதுமலை புலிகள் வனப்பகம் இருக்கிறது. மேலும் இந்த பகுதியில் யானை, புலி, காட்டெருமை, சிறுத்தை நடமாட்டமும் மிகவும் அதிகம். ஊட்டியிலிருந்து கல்லட்டி வழியாக மசினக்குடி செல்லும் சாலை இறக்கமாகவும் அங்கிருந்து ஏறும் சாலை செங்குத்தாகவும் இருக்கும். இதனால் வாகனத்தை சரியாக ஓட்டத் தெரியாதவர்கள் வாகனங்கள் பழுதாகும். அப்படி பழுதானால் நீங்கள் அடர்ந்த காடு நிறைந்த சாலையில் நிற்க நேரிடும். அது யானை மற்றும் சிறுத்தை நடமாடும் பகுதியாக இருக்கும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு கல்லட்டி சாலையில் வாகன போக்குவரத்து 6 மணி முதல் 9 மணி வரை மட்டுமே திறந்திருக்கப்பட்டிருக்கிறது. உடல் பலமும் மனவளமும் வாகனம் நன்றாக ஓட்டத் தெரிந்தவர்களும் சென்று மசினக்குடியை சென்று அனுபவித்து பாருங்கள். அதன் ரம்யமான சூழ்நிலையை உணர்ந்து பாருங்கள். எங்கெங்கு எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்ற விதிமுறையினை கடைபிடித்து நல்லபடியாக மசினக்குடியை கண்டுகிடித்து பாருங்கள். இறைவனை உங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன்.